கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக முக்கிய காரியங்கள் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி நாம் சொல்வோம் என்று சொன்னால் நிறையா ஜபக்கூட்டங்களாகட்டும் அல்லது ஆலயமாகட்டும் ஒரு போதகரோ அல்லது ஊழியரோ கேட்கிற முதல் காரியம் இன்றைக்கு எத்தனை பேர் ஜபித்தீங்க. ஜபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு மிகுந்த முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வீடியோவிலும் இந்த ஜபத்தை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஜபம் என்று சொன்னால் என்ன? அது ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காரியத்தை குறிக்கும். நாம் அறிந்திருக்கிறோம், ஆதாமை ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கினார், அவனுக்குள்ளே சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அவன் ஜீவாத்மாவாய் மாறி அவன் முதல் பார்த்த நபர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் தான், கர்த்தர் தான். அவன் கர்த்தரை தான் முதலாவதாக பார்த்தான். நம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அவனோடு உலாவினார் ஏதேன் தோட்டத்தில் என்று சொல்லி. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆதாமும் தேவனும் ஒருவரோடு ஒருவர் பேசி அநேக காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாய் தேவன் மனிதனுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி. ஸோ இந்த உறவுக்கு அல்லது இந்த காரியத்தை தான் நாம் ஜபம் என்று சொல்லி அழைக்கிறோம். ஜபம் என்று சொன்னால் ஆண்டவரோடு பேசுதல், அதுதான் நாம் எளிதாக விளங்கிக் கொள்கிற காரியம். அதை நான் ஆதாமுடைய சம்பவத்திலிருந்து உங்களுக்கு நான் விளக்கி சொன்னேன். ஜபம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதனுடைய எபிரேய பதம் அநேக நிறைய பதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாய் வேதத்திலே அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பதம், கிட்டத்தட்ட 60 முறைக்கு மேல் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பதம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பலால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அதிகாரமிக்கவரிடத்தில் அல்லது மேலான அதிகாரமிடத்தில் அதிகாரம் உள்ளவரிடத்தில் பேசுவது ஜபம் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தோடு கிட்டத்தட்ட 60 முறைக்கு மேல் இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஜபம் என்று சொன்னால் அதிகாரமிக்க அல்லது மேலான அதிகாரமிக்க ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டி அவங்களோடு பேசுகிற அந்த காரியத்திற்கு பேர் தான் ஜபம். அந்த சுப்ரீம் அத்தாரிட்டி நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அநேக கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆதாமை நாம் பார்த்தோம், அதற்கு பின்பாக நோவாவை நாம் பார்க்கிறோம், அதற்கு பின்பாக ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் எடுத்துக்கொண்டே இருந்தாலும் அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்து கொண்டே இருந்தது. அப்போ நமக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த உறவு தேவை என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அநேக நேரத்திலே ஜபம் என்பது வெறுமனே நம்முடைய தேவைகளை சொல்வது அல்லது நம்முடைய காரியங்களை சொல்வது அப்படி தான் நாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே அது ஜபம் அல்ல, அது ஜபத்தின் ஒரு பகுதி. ஜபம் என்று சொன்னால் ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும். என்ன பேச வேண்டும்? ஆண்டவர் நம்மை குறித்து என்ன வச்சிருக்கிறார், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அப்படி நாம் பேசும் பொழுது அந்த உறவு அல்லது அந்த ஜபத்திலிருந்து நமக்கு ஒரு வல்லமை கிடைக்கிறது. மேலான அதிகாரம் உள்ள தேவனிடத்தில் பேசும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கும் பொழுது நமக்குள்ளே என்ன வருகிறதாம், அந்த மேலான அதிகாரமுள்ள தேவனிடத்திலிருந்து நமக்கு வல்லமையும் அதிகாரமும் கிடைக்கிறது. அதற்கு பேர் தான் ஜபம். மத்தேயு 18:18 சொல்கிறது, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அதே போல பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதாம். நாம் மேலான அதிகாரம் உள்ள தேவனிடத்திலே நாம் பேசும் பொழுது அல்லது அவரோடு அந்த தொடர்பில் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற அதிகாரம் ஒரு வல்லமையுள்ள அதிகாரம். அதைத்தான் நான் சொன்னேன், ஆண்டவரிடத்தில் நாம் பேசும் பொழுது அல்லது ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு வல்லமையும் அதிகாரமும் கிடைக்கிறது. ஜெபம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வல்லமையுள்ள ஆயுதம். நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம், ஒவ்வொரு முறை பரிசுத்தவான்கள் தங்கள் முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அநேகமாய் நடந்திருக்கிறது. அதைத்தான் நான் மத்தேயு 18:18 விளக்கி நான் கூறினேன். நீங்களும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, தேவனோடு பேசும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, அவரோடு அந்த உறவில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கிடைக்கிறது. நீங்கள் பூமியில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகமும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ ஜபம் என்பது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பெரிய
ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. ஜபமே ஒரு ஆசிர்வாதம், ஜபிப்பதனால் ஆசிர்வாதம் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஜபமே ஆசிர்வாதம். ஏனென்று சொன்னால் மேலான ஒரு மனுஷரிடத்தில் பேசுவது அவ்வளோ எளிதல்ல, ஒரு அதிகாரமுள்ள ஒரு 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 பெரியவரிடத்தில் பேசுவது அவர் எளிதல்ல. அவற்றை நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அநேக காரியங்கள் செய்யணும். ஆனால் இங்கே தேவன் எல்லாவற்றிற்கும் சுப்ரீம் அத்தாரிட்டி. அவர் தான், எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் அவரை பார்க்கலாம், அவரோடு பேசலாம், அவரோடு அமர்ந்திருக்கலாம். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் நான் சொன்னேன், ஜபமே ஆசீர்வாதம். அந்த ஜபம் அப்படிங்கிற அந்த ஒரு காரியமே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் தேவனிடத்தில் எப்போ ஒருமனப்பட்டாலும், எப்போ தேவனை நோக்கி பார்த்தாலும் நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார், நம்மோடு பேசுகிறார். அதனால் இந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான காரியம். மனிதனுக்கு மூன்று காரியம் முக்கியம் என்று சொல்வார்கள், காற்று, நீர், நெருப்பு. இந்த மூன்று இல்லை அப்படின்னு சொன்னால் மனிதனால் என்ன செய்ய முடியாதான், வாழ முடியாது. அதே போல தான் ஒரு கிறிஸ்தவனாலே ஜபம் இல்லை என்று சொன்னால் அவனாலே வாழ முடியாது. அதனால் ஜபம் என்பது ஒரு மிகுந்த முக்கியமான காரியம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜபமே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால் தொடர்ந்து நாம் ஜபிப்போம், கர்த்தருடைய அந்த உறவிலே நீடித்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.